சரிகமா கார்வா மினி தமிழ் வர்றவன் போறவனை எல்லாம் ஆசீர்வாதம் பண்றதுக்கு நான் ஒன்னும் சாமியார் இல்ல பிரதாப். அம்மா, தகுதி இருந்தா மட்டும்தான் என்னால வாழ்த்த முடியும். அண்ணே, என் மக எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டான் சொல்லுங்க. பெத்த வயிறு இல்ல, தப்ப ஒருபோதும் ஒத்துக்குமா? ஆனா நீ பெரிய ஆளுதான், ஓ மகனுக்கு தாய்ப்பால மட்டும் ஊட்டல, அதோட சேர்த்து பொய்யையும் ஊட்டி இருக்க. அதனாலதான் உன்னை ஏமாத்தி மற்றவங்களை ஏமாத்தி இன்னைக்கு கல்யாண நாள்னு போய் சொல்லியிருக்கான். அண்ணே வேண்டாம் அண்ணே, இந்த சந்தோஷமான நாளை ரொம்ப நாளா கொண்டாடணும்னு நாங்கள வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஏதோ பழைய விஷயங்கள் எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இப்படி பேசுறீங்க. மருமகளே, மாப்பிள மனசுல வஞ்ச வச்சுட்டு பேசுறவர் இல்ல, அவர் ஏதோ சொல்ல வராரு, அவர் சொல்ல விட குறுக்க குறுக்க பேசிக்கிட்டு. இந்த பாருங்க, அர்ஜுன் ரோஜா ரெண்டு பேரும் உங்க எல்லாரும் இங்க வரவழைச்சு முட்டாள் ஆக்கியிருக்காங்க. புருஷன் பொண்டாட்டிங்க தான் வெட்டிங் டேவே கொண்டாடணும். இவங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டியே இல்லையே. இத பாருங்க, நல்லா பாருங்க, அர்ஜுன் ரோஜா ரெண்டு பேரும் கான்ட்ராக்ட் மேரேஜ் போட்டுக்கிட்ட அக்ரிமெண்ட். கல்பனா, அது ரொம்ப வருஷத்துக்கு இல்ல, ஜஸ்ட் 1 இயர் தான். அதாவது ஒரு வருஷத்துக்கு அர்ஜுனுக்கு பொண்டாட்டியா நடிக்க சம்மதிச்சு ரோஜா இந்த அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டிருக்கா. அதோட ஒரிஜினல் காப்பி தான் இது. அதாவது எல்லாருக்கும் புரியற மாதிரி சொல்லணும்னா நான் கொஞ்சம் கீழே இறங்கிதான் சொல்லணும். அதாவது கார்பரேஷன் கக்கூச 1 இயருக்கு டெண்டர் எடுக்கிற மாதிரி ஒரு வருஷத்துக்கு ரோஜாவை பொண்டாட்டியா டெண்டர் எடுத்திருக்கான் அர்ஜுன். இந்த கான்ட்ராக்ட் நேத்து ராத்திரி 12 மணியோட காலாவதி ஆயி போச்சு. இப்ப அர்ஜுனும் ரோஜாவும் 1 இயர் கான்ட்ராக்ட் முடிஞ்சு டைவர்ஸ் ஆயி போச்சு. இது இவங்க ரெண்டு பேரும் கையெழுத்து போட்ட டைவர்ஸ் அக்ரிமெண்ட். சும்மா கூட எழுதல, ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதி கையெழுத்து போட்டிருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற எந்த கோர்ட்டுக்கு போனாலும் இந்த பேப்பர் செல்லுபடி ஆகும். இந்த டைவர்ஸ் நேற்று நைட்டு 12 மணில இருந்து நடைமுறைக்கு வந்துருச்சு. அதாவது இந்த நிமிஷத்துல இருந்து அர்ஜுனுக்கு முன்னாள் மனைவியா கான்ட்ராக்ட்ல இருந்த ரோஜாவுக்கு இனிமே எந்த சம்பந்தமும் இல்ல. ரோஜாவ யாரு வேணாலும் இன்னையில இருந்து புதுசா கான்ட்ராக்ட் போட்டு மனைவியா ஏத்துக்கலாம். என்ன அர்ஜுன், ரோஜா விஷயத்துல நேத்து நைட்டு 12 மணி வரைக்கும் தான் உனக்கு கோபப்படுற தகுதியும் உரிமையும் இருந்துச்சு.
இப்ப உனக்கு ரோஜாவுக்கும் டைவர்ஸ் ஆகி போச்சு. இந்த அதுக்கான ஆதாரம், ரோஜா இப்ப ஒரு சேலபிள் கேர்ள், யாரு வேணும்னாலும் விலை பேசலாம். எதிராளி கேக்குற விலை ஒத்து வந்தா ரோஜா ஒத்துக்கலாம். மருமகளே, என்ன மருமகளே இதெல்லாம்? உள்ளுக்குள்ள இவ்ளோ பெரிய அசிங்கம் நடந்திருக்கு, அதுவும் நம்ம குடும்பத்துக்குள்ள. இவன் என்னமோ காவிய புருஷன் கொண்டாட்டின்னு சொல்லிட்டு தெரிஞ்சா, ஆனா இந்த பொண்ணு மூச்சுக்கு 300 தடவை புருஷனையே அர்ஜுன் சார் அர்ஜுன் சார்னு கூப்பிடும் போதே நான் சந்தேகப்பட்டேன். அது இப்ப எவ்வளவு உண்மையாயிடுச்சு பத்தியா? உண்மையான பொண்டாட்டியா இருந்திருந்தா உரிமையோட புருஷன் நினைச்சு அதுபடியில நடந்திருப்பா. இவ வாடகைக்கு வந்தவ தானே. சரியா சொன்னீங்கம்மா. கல்யாண வீட்ல மண்டபத்தில இருந்து சமைக்கிற சமையல் பொருள்ல இருந்து பொண்ணுக்கு அலங்காரம் பண்ற அலங்கார பொருள் வரைக்கும் வாடகைக்கு எடுப்பாங்கன்னு தெரியும். ஆனா அர்ஜுன் ஒரு படி மேல போய் பொண்டாட்டியே வாடகைக்கு எடுத்திருக்கான்னு நினைக்கும் போது இத என்னன்னு சொல்றது. பாட்டி, இப்ப புரியுதா உங்களுக்கு? அர்ஜுன் மாமா என்ன கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு தான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. என்ன அவாய்ட் பண்றதுக்காக 1 இயர் கான்ட்ராக்ட் பொண்டாட்டியா இவளை கூட்டிட்டு வந்திருக்காரு. ஆனா இவ அர்ஜுன் மாமாக்கு ஒரிஜினல் பொண்டாட்டியே இல்ல. அனு, வேண்டா, ரோஜாவை பத்தி பேசுறதுக்கு உனக்கு தகுதி இல்ல. அட சும்மா இருங்க மாமா. அதான் உங்க கதை இப்ப ஊருக்கே தெரிஞ்சு போயிடுச்சு. மண்டபத்திலேயே மானத்தையும் கௌரவத்தையும் தொலைச்சிட்டு நிக்கிறீங்களே. ஆமா மாமா, ரோஜா உங்களுக்கு பொண்டாட்டியா நடிக்க வர்றதுக்கு முன்னாடி எத்தனை பேத்துக்கு எத்தனை வருஷம் பொண்டாட்டியே நடிச்சான்னு தெரியலையே. ஐயோ அர்ஜுன், அர்ஜுன் பொறுமையா இருப்பா, எல்லாரும் இருக்காங்க, பொறுமையா இரு. அர்ஜுன் வேணாம், பேசாம போயிடு. இப்ப நீ தோத்து போய் நிக்கிற இந்த நேரத்துல யாரையாவது அடிக்கணும் தான் தோணும். அணி என் பொண்ணு, அவ மேல உன் கை பட்டுச்சு, நான் மனுஷனா இருக்க மாட்டேன். மருமகளே, என்ன மருமகளே இதெல்லாம்? உன் புள்ள தப்புக்கு மேல தப்பு பண்ணுவா, என்ன ஏதுன்னு கேட்டா கோவம் பொத்துட்டு வருது அவனுக்கு. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்படி எல்லாம் பேசாதீங்க அத்தை. நீங்க இப்படி எல்லாம் பேசுறதுக்காகவே ஒரு சந்தர்ப்பத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி எனக்கு தோணுது. அர்ஜுன் உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கா அத்தை, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு தடவை உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போனப்போ ஆம்புலன்ஸ் வரல, வரதுக்கு லேட் ஆகும்னு அவன் உங்களை தோள்லயே தூக்கிட்டு போனா, அதெல்லாம் மறந்துட்டீங்களா? நான் எதையுமே மறக்கல மருமகளே, நான் எதையுமே மறக்கல. அந்த அளவுக்கு பாசமா வளர்த்த புள்ள கல்யாண விஷயத்துல இப்படி சாக்கடையில போய் விழுந்துட்டானேங்கிற வருத்தத்திலயும் வேதனையிலயும் பேசிட்டு இருக்கேன். நான் இப்படிதான் பேசுவேன், இந்த குடும்பத்தோட நல்லதுக்கு பேசுறேன், அத நீ முதல்ல புரிஞ்சுக்க. அம்மா ப்ளீஸ்மா, கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. ஏற்கனவே மாமா ஒரு பிரச்சனையை கிளப்பியிருக்காரு, அதுக்கு என்ன பண்ணுவோம்னு யோசிப்போம். அத விட்டுட்டு ஆள் ஆளுக்கு பிரச்சனைய பெருசாக்க வேண்டாம். இந்த பிரச்சனை இனிமேதான் பெருசாக போதா? அதான் ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சே. எவ்வளோ ஒருத்திய பொண்டாட்டின்னு போய் சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தால, இப்ப தெரிஞ்சு போச்சுல. இதுக்கு மேல இந்த பொண்ணை நம்ம வீட்டுக்குள்ள சேர்த்தோம், நம்ம குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாம் போயிடும். அவளை இந்த மண்டபத்தோட கழட்டி விட்டுட்டு ஒழுங்கு மரியாதை வீடு வந்து சேர்ற வழிய பாருங்க. இவளே சட்டத்தை தர்மத்தை சம்பிரதாயத்தை மீறி உங்க வீட்டுக்குள்ள வந்தவ தானே, அதனாலதான் என் பொண்ணு மேல ரொம்ப வெறுப்பா இருக்கா. என் பொண்ணு அணுவ செண்பகத்துக்கு எனக்கும் பிறந்தவ இல்லைன்னு சொல்லி என் பொண்ணு அந்த வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு இவ பெர்மனண்டா அங்க உக்காந்துக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா. அதனாலதான் அணுவுக்கு தொடர்ந்து பல வகையில டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு. இப்ப புரியுதா பிரதாப்? இப்ப புரியுதா? அர்ஜுனும் ரோஜாவும் சேர்ந்து அணுவை பத்தி சொன்னது எல்லாம் பொய்யின்னு இப்பாவது எல்லாருக்கும் புரியுதா? இதுல உன் பொண்டாட்டி வேற கூட்டு சேர்ந்துகிட்டா. என் பேத்தி அணுவை
எப்படி எல்லாம் சித்திரவதை பண்ணி இந்த வீட்டை விட்டு விரட்டி அடிக்கணும்னு நினைச்சாங்க பாரு. இவங்களோட பிளான் தான் இதெல்லாம். அண்ணே கல்பனா, இதுக்கு மேல பேசுறதுக்கு என்ன இருக்கு? அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. அத்தை, இவ்வளவு கேவலம் நடந்ததுக்கு அப்புறமும் உங்க வீட்டுல சம்பந்தம் பண்றதுக்கு நானே யோசிக்க வேண்டியது. அப்படி என்னையா இங்க கேவலம் நடந்திருக்கு? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நாங்க ரெண்டு பேரும் பேசி அப்படி ஒரு முடிவுக்கு வந்தோம். அப்புறம் ரோஜாயா மனசுல ஆழமா இறங்கிட்டா. எனக்கான லைஃப் பார்ட்னர் இவதான்னு தோணுச்சு. இவளை அப்படியே தொடர்ந்து ஏத்துக்க தயாராயிட்டேன். மிஸ்டர் மாணிக்கம், ஃபாரின்ல ட்ரையல் மேரேஜ் எல்லாம் பண்றத பத்தி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஆரம்பத்துல ஒற்றுமையா இருந்த, அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு பிரியறதுக்கு, ஆரம்பத்திலேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகி ஒருத்தர் மனச ஒருத்தர் புரிஞ்சுகிட்டு அந்த வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது கோர்ட்ல போய் நிக்க வேண்டிய அவசியமே யாருக்குமே இருக்காது. நல்லா இருக்கு நீ சொல்றது. நான் செண்பகத்தை கல்யாணம் பண்ணதும், கல்பனா பிரதாப கல்யாணம் பண்ணதும், நாங்க என்ன கான்ட்ராக்ட் போட்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்? அர்ஜுன் ரொம்ப மாடனா யோசிக்கிறவன்ல, அவன் அப்படிதான் சொல்லுவான். இவன் பண்ண இந்த அசிங்கம் இப்ப எல்லார் முன்னாடி தெரிஞ்சு போச்சு. இத பாரு பிரதாப், இதுக்கு அப்புறமும் இந்த அசிங்கத்தை நம்ம வீட்டு பக்கம் கூட்டிட்டு வந்துராத. அத்தை இதுங்க வந்தா நான் இனிமே அந்த வீட்டு பக்கமே வர மாட்டேன். அர்ஜுன், நீ பண்ணது தப்பு, போனதெல்லாம் போகட்டும். அதா ஒரு வருஷம் கான்ட்ராக்ட் முடிஞ்சு போச்சுல, டைவர்ஸ் பேப்பரும் கையிலயே இருக்கு. அந்த பொண்ணை இங்கேயே விட்டுட்டு வந்துரு. நாங்க எல்லாரும் சேர்ந்து உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சு குடுக்கறோம். என்ன பேசுற நீ? ரோஜா இல்லனா என் புள்ளையும் வர மாட்டான். என் புள்ளை இல்லாத வீட்ல நான் எப்படி வருவேன்? என் புள்ளை இல்லனா நானும் வர மாட்டேன். எல்லா பிரச்சனைக்கும் இப்பவே நான் ஒரு முடிவு காட்டுறேன். ரோஜா என் பொண்டாட்டியா, நம்ம வீட்டுக்கு வரணும், அவ்வளவுதானே? மனிதனை ஏக்கிறது பஞ்சபூதங்கள், அதுல இந்த அக்னிக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கு. மனுஷன் பிறக்கும் போது, பேர் வைக்கும் போது, ஆயுள் ஹோமம் செய்யும் போது, கல்யாணம் பண்ணும் போது, வீட்டுல கிரக பிரவேசம் பண்ணும் போது, இப்படி எல்லாத்துலயும் மனுஷன் இந்த அக்னிய சுத்தி வருவான். அந்த மனுஷனோட கதை முடியும் போது அதுக்கெல்லாம் நன்றி கடனா? இந்த அக்னி கடைசியா ஒரு முறை அவனை சுத்தி வரும். இந்த அக்னிக்கு அவ்வளவு பவர் இருக்க. இந்த அக்னி மேல ஆணையா இந்த நிமிஷம் ஏன் ரோஜாவை என்னுடைய மனைவியா நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன்.
மோட்சத்தை எடுங்க. மனந்தரம் கல்வி தரம் ஒரு நாளும் தளர்வறியா மனந்தரம் தெய்வபடி மனந்தரம் நெஞ்சில் வஞ்சமில்லா ஜனந்தரம் நல்லணையெல்லாம் தரம் நண்பர் என்பவர்க்கே கணந்தரம் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே அன்பும் மரணம் உடைத்தாயின் என் வாழ்க்கை பண்பும் பயணம் அது உங்க கல்யாணத்தப்ப அம்மாவோட நெத்தியில நீங்க என்ன வச்சீங்க? கேக்குறல்ல சொல்லுங்கப்பா. குங்குமம் தான்ப்பா. அப்படியாமா? வாழுமாமா. உங்க கல்யாணத்தப்ப யசோ நெத்தியில நீங்க என்ன வச்சீங்க? குங்கும வச்சீங்களா இல்ல வேற ஏதாவதா? எல்லாரும் குங்குமம் தான பாப்பாங்க, நானும் அதே தான் வச்சு விட்டேன். நீ ஓ ஓகே. நீங்க எல்லாருமே உங்க கல்யாணத்து அப்போ உங்க பொண்டாட்டி நெத்தில குங்குமத்தை வச்சீங்க. ஆனா நான் என் பொண்டாட்டிக்கு அர்ஜுன் 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 ரத்தத்துல என் ரோஜாவுக்கு நான் பொட்டு வச்சிருக்கேன். நாங்க இப்போ உண்மையான புருஷ பொண்டாட்டி ஆயிட்டோம். இப்பவாதி எங்களை நம்புங்க. நோ மோர் அக்ரிமெண்ட்ஸ், நோ கான்ட்ராக்ட். மனசு மட்டும்தான் இங்க எல்லாத்தையுமே முடிவு பண்ணிருக்க. ரோஜா ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். அப்பா பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழுங்க. ரோஜா அர்ஜுன் அத்தைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க. ஆசீர்வாதம் வாங்குங்க. பாட்டி கவலைப்படாதீங்க, நாங்க வரமாட்டோம். நாங்க அக்னி சாட்சியா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அக்னியை விட இந்த உலகத்துல வேற எதுவுமே பெருசு இல்ல. அதை விட பெருசு அப்பாவும் என் அம்மாவும். அவங்க கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டோம், அது போதும். ஹேய் குட்டீஸ், ஹேய் குட்டீஸ், thank you, thank you, happy wedding day anniversary. வா பாத்தியா ரோஜா, குழந்தைங்க வாழ்த்துறது அந்த கடவுளே வாழ்த்துன மாதிரின்னு சொல்லுவாங்க. கடவுளே வாழ்த்துனதுக்கு அப்புறம் மத்தவங்களை பத்தி நமக்கு என்ன? மிஸ்டர் மாணிக்கம், உங்களால இன்னைக்கு எங்க வாழ்க்கையில ஒரு நல்லது நடந்திருக்க. ஊரையே கூட்டி வச்சு எல்லாரும் முன்னாடியும் நம்ம கல்யாணம் நடக்கலன்னு என் பொண்டாட்டிக்கு எப்பவுமே ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருந்தது.
ஆனா இப்ப அந்த ஏக்கம் அவ மனசு விட்டு போயிருச்சு. தேங்க் யூ மிஸ்டர் மாணிக்கமங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சாரிகாமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கவிதை போலே வந்தாளே ரோஜா, கருணை கீதம் தந்தாளே ரோஜா, இதயம் முழுதும் நின்றாளே ரோஜா, உலகம் கையில் நின்றாளே ரோஜா, மழை போலே.